புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த சந்திரபிரியங்கா சமீபத்தில் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் சந்திரபிரியங்கா தனது கணவர் மீது காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. காரைக்கால் நெடுங்காடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவான சந்திரபிரியங்கா போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்து வந்த நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் வீட்டு வசதி, தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளை கைவசம் வைத்திருந்தார். இந்நிலையில் 2.5 ஆண்டுகளாக அமைச்சர் பதவியில் இருந்து வந்த சந்திரபிரியங்கா கடந்த அக்டோபர் 10 அன்று திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா தொடர்பான அறிக்கையை அவர் வெளியிட்டார். அதில் சாதி ரீதியாலும் பாலின ரீதியிலும் தாக்குதலுக்கு உள்ளாவதாக உணர்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. ஆனால் சந்திரபிரியங்கா அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அவரது செயல்பாடு சரியில்லாத காரணத்தால் முதல்வர் ரங்கசாமி அவரை நீக்கம் செய்ய கடிதம் அளித்தார் என்றும், அந்த கடிதம் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட நிலையில் யூனியன் பிரதேசம் என்பதால் பதவி நீக்கத்திற்கு உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற வேண்டும், அதற்குள் சந்திரபிரியங்கா ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் என தெரிவித்தார். இதனால் அமைச்சர் பதவியிலிருந்து சந்திரபிரியங்கா நீக்கப்பட்டாரா அல்லது ராஜினாமா செய்யப்பட்டாரா என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் சந்திரபிரியங்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டதை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. இதனையடுத்து புதுச்சேரி அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே சந்திரபிரியங்கா கடந்த 6 மாத காலமாக கணவர் சண்முகத்தை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது சந்திரபிரியங்காவின் அமைச்சர் பதவி பறிப்பால் மகிழ்ச்சி அடைந்த கணவர் சண்முகம் ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடிய வீடியோவையும் இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருந்தார். இது சமூக வலைதளங்களில் பரவியது. இதனால் பெரும் பரபரப்பும் நிலவியது. இந்நிலையில் சந்திரபிரியங்கா டிஜிபி ஸ்ரீனிவாசனை நேரில் சந்தித்து தனது கணவர் சண்முகம் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார். தனது கணவர் சண்முகம் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுவதாகவும், தொடர்ந்து அவதூறாக பேசுவதாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாய்மொழியாக புகார் ஒன்றை அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரிக்குமாறு டிஜிபி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.